அன்பர்களுக்கு வணக்கம். இறைவனோட அருளை தவிர இந்த உலகத்தில் வேறு எதுவுமே பெரிதில்லை என்பதற்கான மூணு கதையை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும். முதல் கதை, ஒரு கோவிலில் சாமி சிலையில் அணிவிக்கப்பட்டிருந்த நகைகள் அனைத்தும் காணாமல் போய்விட்டது. அவ்வாலயத்தின் காப்பாளர் கடவுளிடம் சென்று, என்ன கடவுளே, நீ உன் நகைகளையே உன்னால் காப்பாற்றி கொள்ள முடியவில்லையே, நீ எப்படி உலகத்தை காப்பாய் என்று கேட்டார். அப்பொழுது அவ்வாலயத்திற்கு வந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னார், நகைகள் உனக்குத்தான் உயர்வானவையே தவிர கடவுளுக்கு அல்ல. ஒரு பக்தன் தந்தபோது ஏற்றுக்கொண்ட தெய்வம் இன்னொருவன் எடுத்து கொண்டபோது விட்டு கொடுத்து விட்டது. உயர்வாக அதை நினைக்கும் நீதான் காப்பாற்றியிருக்க வேண்டுமே தவிர எதையும் பெரிதாக எண்ணாத பரம்பொருள் அல்ல என்று கூறினார். இரண்டாவது கதை, மகான் ஒருவரை சந்தித்த அரசன் ஒருவன், சுவாமி எனக்காக இறைவனிடம் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று கூறினான். அதற்கு மகானும், ஆண்டவா, அகிலத்தில் உள்ள அனைவரையும் நன்றாக காத்து அருள்வாயாக என வேண்டிக் கொண்டார். மன்னனுக்கோ தனக்காக தனிப்பட்ட முறையில் வேண்டவில்லையே என்று மனக்குறை எழுந்தது. மன்னன் தன் மனக்குறையை மகானிடம் கூறிவிட்டார். அதற்கு மகான் மன்னனிடம், மன்னா, வயலில் நீர் பாய்ச்சும்போது செடிகளின் வேரில்தான் நீர் விடப்படும். ஆனால் அது எப்படி செடிக்கு முழுமையாக பயன்படுகிறதோ அப்படித்தான் இதுவும். உலகில் உள்ள எல்லோருக்கும் என்று வேண்டும்போது அதில் நீயும் இருக்கிறாய் அல்லவா, அப்புறம் ஏன் உனக்காக தனியாக பிரார்த்திக்க வேண்டும் என்று சொல்ல மன்னனும் அதை உணர்ந்தான். சீடன் ஒருவன் மௌனமாக இறைவனை வழிபட்டு கொண்டிருந்தான். மழைக்காலம் என்பதால் தவளைகளும் பூச்சிகளும் கத்தத் தொடங்கின. சீடனுக்கு அது மிகவும் தொல்லையாக இருந்தது. வழிபாட்டில் இருந்து எழுந்து, இது என்ன சோதனை, இவையெல்லாம் கத்தாமல் இருக்காதா என்று குருவிடம் கேட்டான். நீ ஏன் அவை கத்துவதாக நினைக்கிறாய், அவற்றின் மொழியில் அவைகளும் இறைவனை பிரார்த்தித்து கொண்டிருக்கலாம் அல்லவா. கடவுளே உயிர்களின் ஓசையை விரும்புவதால் தானே இவற்றை கத்த வைத்திருக்கிறார், இதை போய் இடைஞ்சல் என்கிறாயே என்று மிகவும் அமைதியாக சொன்னார் குரு. சீடனுக்கு அது புரிந்தது. பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம், அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம், பெரியோர்களை மதிப்போம், நல்லதையே நினைப்போம், நம்பிக்கையோடு செயல்படுவோம். நன்றி, வணக்கம்.